गुड मॉर्निंग स्टूडेंट्स नेक्स्ट एक्सरसाइज 1.5 सर पाक अद्कान प्ापी पाक प्राप्टीन पर डिस्ट्रीब्यूटिव प्राप्टी फार एनी थ्री सेट एबिसी मून सेट प्राप्टी पर इंटरसेक्शन बी यूनियन सी ईक्वल टू ए इंटरसेक्शन बी यूनियन ए इंटरसेक्शन सी सो ईसिया याबक वा फर्स्ट ए इंटरसेक्शन बी और सेट रईट पड़ेंगे यूनियन की यूनियन अगेन ए इंटरसेक्शन सी इधर सेट्टा எழுதணும் ஓகேவா அதே மாதிரி தான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி ஓகேவா இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் நீங்க கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான வென் டயகிராம் பார்க்கலாம் சோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி க்கு தான் வென் டயகிராம் வரையிருக்கேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு சோ அப்ப பாருங்க கண்டிப்பா 3 செட் ஏ பி சி 3 செட் இருக்குதுனால சோ வென் டயகிராம் இப்படி தான் நீங்க டிரா பண்ணிக்கணும் ஏ பி சி சோ இந்த ஒரு சர்க்கிள் ஃபுல்லா ஏ இந்த சர்க்கிள் ஃபுல்லா பி இந்த சர்க்கிள் ஃபுல்லா சி சோ அதை ஜாயின் பண்ணி ரைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க लेफ्ट हैंड साइड எடுத்துக்கலாம் a இன்டர்செக்ஷன் b யூனியன் c ஃபர்ஸ்ட் இதுக்கு எடுத்துக்குள்ள எது பிராக்கெட்ல இருக்க ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணுங்க b யூனியன் c சோ b யூனியன் c கான செட்டுக்கான வென் டயகிராம் வரையிருக்கேன் சோ இந்த சர்க்கிள் ஃபுல்லா b இந்த சர்க்கிள் ஃபுல்லா c அப்ப யூனியன்னா ரெண்டு சர்க்கிளுமே ஜாயின் பண்ணனும் சோ அப்ப b சர்க்கிள் ஃபுல்லாவும் c சர்க்கிள் ஃபுல்லாவும் நான் ஷேட் அப் பண்ணுங்க இதுதான் b யூனியன் c அதுக்கு அப்புறம் பாருங்க A intersection B union C. So in the term full away. Appa A intersection B union C. Appa B union C irukka set kuda A set intersection common ah irukka pakkam. A set la B union C edhu common ah irukum. Indha part mattum dhaan common ah irukum. So adha mattum shade pannikenga. So idha neenga equation number 1 summa identify pannikonga. Okay va? Adukapram right hand side பார்க்கணும் right hand sideல ரெண்டு செட் இருக்கு a intersection b union a intersection c first bracketல இருக்க ஒவ்வொண்ணுக்கும் வென் டயகிராம் வரையலாம் a intersection b அதுக்கு பாருங்க a intersection b னா a செட் இது ஃபுல்லா b செட் சோ இன்டர்செக்ஷனா காமனா இருக்கு அப்ப a க்கும் b க்கும் எந்த பார்ட் காமனாக இந்த மிடில்ல இருக்க இந்த ஷேடோ பண்ணிருக்க பார்ட் தான் வந்து காமனான பார்ட் அதுதான் a intersection b அதே மாதிரி தான் A intersection C பாருங்க இது ஃபுல்லா A இது ஃபுல்லா C அப்ப இது ரெண்டுத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எது காமன் பாயிண்டோ அத மட்டும் ஷேட் அப் பண்ணிருக்கேன் ஆனா அதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுல ஃபுல் ஈக்குவேஷன் பாருங்க A intersection B union A intersection C அப்படினா இந்த ரெண்டுதுமே நீங்க கம்பேர் பண்ணனும் ரெண்டுத்தையும் நாம ஜாயின் பண்ணனும் சோ இந்த செட்டையும் ஜாயின் பண்ணனும் இந்த செட்டையும் ஜாயின் வாத நான் காமனா ஜாயின் பண்ணிருக்கேன் ஓகேவா இதுல என்ன ஒரு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சீங்கன்னா நாம கண்டுபிடிச்சிருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய லாஸ்ட் வெண்டைகிராமோ ரைட் ஹேண்ட் சைடுல லாஸ்ட் வெண்டைகிராமோ சேமா இருக்கும் அது மூலமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம போட்டுக்க வெண்டைகிராம் ஈக்குவலா இருக்கும் சோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்கான வெண்டைகிராம் ஓகேவா செகண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் டி மார்கன் லா ஃபார் தி செட் டிஃபரன்ஸ் சோ டிஃபரன்ஸ்னா ஏ மைனஸ் பி அதமா நம்ம டிஃபரன்ஸ் ஆல்ரெடி பாத்துறோம் சோ இதுமே 3 செட்டுக்கு எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு A minus B intersection A minus C. Second one, A minus B intersection C equal to A minus B union A minus C. So, ரெண்டு மே ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே யூனியன் இன்டர்செக்ஷன் வந்துட்டே இருக்கும் சோ பாத்தீங்கன்னா ஃபார் யூனியனுக்கான ஒரு இங்க யூனியன் இருந்துச்சா இன்டர்செக்ஷன் வரும் இங்க இன்டர்செக்ஷன் தான் யூனியன் வரும் இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அந்த டி மார்கன் லாஸ்ல டிஃபரன்ஸ்ல ஒரு வென் டயகிராம் பார்க்கலாம் ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி யூசிங் ஏ வென் டயகிராம் சோ அதுக்கேத்த மாதிரி 3 செட் கண்ணி எப்பயும் போல டிரா பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க பி யூனியன் சி பாருங்க பி யூனியன் சினா ரெண்டு ரெண்டு செட் ஜாயின் பண்ணனும் ஓகேவா அதுக்கப்புறம் ஏ மைனஸ் பி யூனியன் சி ஏ சர்க்கிள்ல இந்த பி யூனியன் சி மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மீதி பார்ட்ட ஷேட் அப் பண்ணனும் அதுதான் மைனஸ் ஓகேவா ஏ சர்க்கிள்ல B union C minus பண்ணோம் நம்ம பண்ணிருக்க இது ஃபுல்லாவே B union சோ A சர்க்கிள்ல பாருங்க எந்த பார்ட் இருக்கு அத மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கோ சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுக்கோங்க அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க A minus B A சர்க்கிள்ல B பார்ட் மட்டும் மைனஸ் பண்ணிரணும் ஓகேவா இது A சர்க்கிள் இது B சர்க்கிள் அது A சர்க்கிள் ஃபுல்லா இருக்குதுல B பார்ட் எதுவோ அத மட்டும் தான் மைனஸ் பண்ணிட்டு மீதி ரிமைன்ஸ் இருக்க பார்ட்ட ஷேட் அப் பண்ணனும் சேம் அதே மாதிரிதான் ஏ மைனஸ் சி ஏ சர்க்கிள் ஃபுல்லா இருக்கு சி சர்க்கிளுக்கு அப்ப ஏ சர்க்கிள்ல சி சர்க்கிள் எது வருதோ அதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும் ஓகேவா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி ரெண்டு சர்க்கிளையும் கம்பேர் பண்ணுங்க சோ கம்பேர் பண்ணக்குள்ள எந்த பார்ட் காமனா இருக்கு பாருங்க இங்க ஷேடோவா இருக்கு இங்க ஷேடோவா இல்ல
அதே மாதிரி இங்கே ஷேடோ இல்லை இங்கே ஷேடோ இருக்குது. ஸோ எது காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஏல இருக்க பார்ட் மட்டும்தான் காமனாக இருக்கும். ஸோ அந்த பார்ட்டை மட்டும் ஷேடோ பண்ணுங்கள். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சிங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வென் டயக்ராம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? ஃபிஃப்த்து லா, டிமார்கன் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். காம்ப்ளிமெண்டேஷன்ல நம்ம டேஷ் போட்டு எழுதுவோம். ஸோ அதுதான் காம்ப்ளிமெண்டேஷன். காம்ப்ளிமெண்டேஷன் வேணா யூனிவர்சல் செட் கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன ஃபார்ம்லனா, ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ சேம் அதே மாதிரி தான், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ அதுக்கான வென் டயக்ராம் பார்க்கலாம். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகேவா? அப்போ யூனிவர்சல் செட் கண்டிப்பாக ஏ பி கொடுத்து ரெண்டு செட் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ யூனிவர்சல் செட்னா பாக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பினா ஏ பியை மட்டும் ஷேடோ பண்ணிக்கணும். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா அந்த ஷேடோட பார்ட், அந்த யூனிவர்சல் செட்டில் எந்த ஷேடட் பார்ட்டோ அதை விட்டு ரிமைன்ஸ் இருக்க பார்ட் தான் வந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஏ டேஷ் வேணும்னா ஏ சர்க்கிளை விட்டுட்டு மீது ரிமைன்ஸ் இருக்க எல்லாமே வந்து தான் ஏ டேஷ். அதே மாதிரி பி டேஷ்னா பி சர்க்கிளை மட்டும் விட்டு ரிமைன்ஸ் இருக்க எல்லா பாட்டும் ஷேடோ பண்ணுறது தான் பி டேஷ். ஸோ அப்போ என்னன்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம், ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா எது காமனாக நம்ம ஷேடராக இருக்கோ அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஏ சர்க்கிள் இங்கே விட்டுட்டோம், நாங்கள் பி சர்க்கிள் விட்டோம். ஸோ ரிமைன்ஸ் இருக்கிறது யூனிவர்சல் செட் மட்டும்தான். ஸோ அதுதான் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ நம்ம பார்த்துருக்க சிக்ஸ் பார்த்துருக்கோம், சிக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் த்ரீ ப்ராப்பர்ட்டிக்கான வெண்டைகளாக பார்த்துருக்கோம். ரிமைன்ஸ் இருக்க த்ரீக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரிமைண்ட்ஸ் இருக்க த்ரீ 1.5 எக்ஸசைஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான வென் டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க்கு. ஓகேவா? தேங்க்யூ.